பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 50 லாலிபாப் சிக்கன் பீஸ். அதுக்கப்புறம் இதோட இங்க கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிக்கன் லாலிபாப் இல்ல, எலும்புல இருக்கிறது ஃபுல்லா வந்து இது பண்ணி எடுத்துடலாம். என்ன பண்றது, ஒரு லாலிபாப் சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் வித்த காட்ட வேண்டியது இருக்குது. ரெண்டு லாலிபாப் பீஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி 25 இன்னும் 24 திங்ஸ் இருக்கு. இது எல்லாமே கட் பண்ணி இந்த பக்கம் லாலிபாப்பா மாத்தலாம். பட் இந்த எக்யூப்மெண்ட் வச்சுட்டு பண்றதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்குது. 1 hour later கடைசி லாலிபாப் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இங்க பாருங்க, கையெல்லாம் வந்து இப்படி ஆயிடுச்சு, கை ஒரு பக்கம் கோணே ஆயிடுச்சு. எப்படி இந்த கத்தி வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கத்தியா இருந்ததுன்னா ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா 50 லாலிபாப்பும் டடடடடடான்னு செஞ்சு வச்சிட்டோம். இப்போ இதுல மசால் போட்டு டிப் பண்ணி எப்படி ஃப்ரை பண்றோங்கிறத வாங்க பாக்கலாம். ஓகே, சிக்கனை வந்து பொறுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாலிபாப் செய்கிறதுக்கு மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் டைரெக்டாக அப்படியே உதவான்னு ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம வந்து 50 வச்சுருக்கோம் லாலிபாப்பு. கிட்டத்தட்ட கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-2.5 கிலோ வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், பெப்பர் பொடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பூன் கலந்துக்கோங்க. உப்பு, உப்பு தேவையான அளவு. இதையும் அப்படியே கொட்டணும்னா சில்லி பவுடர் கலந்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தாதான் நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைசி இது மொத்தத்திலே உள்ள கொட்டிட்டீங்களே. இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த உப்பு அந்த ஃப்ளேவர்லாம் வந்து கலக்கும் போது வாசமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வரும். அப்பயே தெரியும் நீங்கள் கலந்துருக்கிற மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு. இதில் வந்து சிக்கன் பீஸ் எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1-2 இருந்தால் பரவாயில்ல, 50 பீஸு. ஸோ இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து இப்படி ஓரம் கட்டி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கோட்டிங்காக மசால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். 2 முட்டை, நீங்கள் சிக்கன் கம்மியாக இருந்ததுன்னா 1 முட்டை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் நிறைய சிக்கன் இருக்கிறதுனால 2 முட்டை சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் மைதா, 1/4 கப் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு. இந்த மசாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற கோட்டிங்க்கு வந்து காரம் வரத்துக்காக வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலரும் கொஞ்சமாக சேர்க்குறேன். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து கரைச்சிக்கோங்க. அப்போதான் வந்து நம்ம டிப் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு. மாவும் வந்து நல்லா சிக்கனோட ஒட்டி வரும். ஓகே ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசால் தடவி வச்சுருக்கோம். இது கூடவே வந்து டிப் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா மசால் போட்டு வச்சாச்சு. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுனால சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இந்த கூலிங் போனதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசால் தடவி வச்சிருக்க சிக்கன் பீஸ் எடுத்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா திருப்பி விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது ஏதோ எண்ணெய் மாதிரி அவங்காதல் எக்ஸி சாட்டுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். செகண்ட் டைம் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்ச சிக்கன் லாலிபாப் இருக்குது. கரெக்டாக கவுண்டிங் 50 தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே லைட்டாக ஒரு கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது. சொர்க்கமே என்றாலும் சிக்கன் லாலிபாப் போல வருமா, செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? முட்டை உரிக்குவேன். ஒரு முட்டை இருக்குது, மஞ்சக்கரு மட்டும்தான் இருக்குது. இதோட வெள்ளைக்கரு எங்கே போச்சு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முட்டை ஓகே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபப்பும் ஓகேவாக இருக்குது. இப்போ வந்து இதை ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த முட்டையோட வெள்ளைக்கருவில் வந்து இதை இப்படி ஹோல்ட் பண்ண போகிறோம். ஹோல்ட் பண்ணி இப்படி வைக்க போகிறோம். எப்படி எப்படி இருக்குது இந்த சிக்கன் லாலிபப்னு சொல்லுங்கள். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யலாம். எல்லாத்தையும் என்றைக்கு நான் செஞ்சு முடிக்கிறது இருக்கிறதுலே குட்டி குட்டிஸாக குச்சி குச்சியாக எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு, கொஞ்சமாக சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் வேணும் அப்படிங்கிறவங்க சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக தக்காளியவே சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி, கொஞ்சமாக வந்து சில்லி சாஸு. மிக்ஸ் ஆகி வதங்கினதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோளமாவு வந்து கொஞ்சமாக கரைச்சி, தண்ணியாக கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க, ஆல்ரெடி நம்ம நல்லா பொரிச்சு வச்சுருக்க லாலிபாப் பீஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கன் பீஸ் ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து சேர்க்கலை. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சும்மா பார்க்கும்போதே வாயில் அப்படியே எச்சில் ஊறுது. இன்னைக்கு வந்து ஒரு மஜாவான ஒரு வேட்டை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் லாலிபப்பை சும்மா அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு அதை வந்து சும்மா மசாலில் பிரட்டி எடுத்து கடாய் லாலிபப் மாதிரி பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது.